பிஎம்சி ஸ்போர்ட் நியூஸ். வணக்கம், உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஷினா சுல்தானா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிஎம்சி உடனடி செய்திகள். பஹ்ரைன் மீடியா சிட்டி பிஎம்சி வழங்கும் மற்றும் பாரதி தமிழ்ச்சங்கம் பஹ்ரைன் இந்தியன் கிளப்புடன் இணைந்து நடத்தும் உலகளாவிய தொழிலாளர் தின கொண்டாட்டம் 2024 வரும் June 7 வெள்ளிக்கிழமையன்று 7 அளவில் இந்தியன் கிளப்பில் நடைபெறவுள்ளது. பல நட்சத்திரங்கள் இணைந்து சிறப்பிக்கப் போகும் மாபெரும் கலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தேசிய விருதான யுவ புரஷ்கார் விருது பெற்ற கரகாட்ட புகழ் துர்காதேவி அவர்களும். அனைவருக்கும் வணக்கம், நான் உலக சாதனையாளர் தேசிய விருது பெற்ற கரகம் துர்கா பேசுகிறேங்க. என்ன விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, கலர்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க. வருகின்ற June 7 நான் பஹ்ரைன் வரேன். எதுக்கு வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் கிளப்பில் பாரதி தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய தொழிலாளர் தின நிகழ்ச்சிக்கு தான் அங்கே வர்றேங்க. மிக பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை போல பல கலைஞர்கள் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க. அனுமதி கண்டிப்பாக இளவரசம், கண்டிப்பாக வாங்க. நன்றி. 8000 மேடை நிகழ்ச்சிகள் செய்து சாதனை படைத்த ஜி தமிழ் புகழ் மாஸ்டர் ராஜசேகர் அவர்களும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம், நான் டான்ஸ் மாஸ்டர் சேகர். வருகின்ற June 7 நான் பஹ்ரைன் வரேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதி தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய மாபெரும் அற்புதமான பல்சுவை கலை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கலந்துக்கல, என்னைய போன்ற திறமையான கலைஞர் நிறையா கலந்துக்கிறாங்க. அனைவரும் குடும்பத்தோடு வாங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் கிளப்பில் நடக்குது. அனைவரும் குடும்பத்தோடு வாங்க, அனுமதி முற்றிலும் இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பிரபல திரைப்பட நடிகை அஞ்சனா அவர்களும். ஹாய், ஹலோ, வணக்கம், என் பேர் அஞ்சனா. நீங்கள் எல்லாரும் வந்து என்ன கல்யாண வீட்டில் ஸ்வேதாவாக பார்த்துருப்பீங்க, திருமுருகன் சாரோடைய சீரியல். ஒரு மலையாளியாக இருந்தாலும் கூட எனக்கு எல்லா வித ஆதரவும் அந்த சப்போர்ட்டும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் கொடுத்தது நீங்கள் தமிழ் மக்கள் தான். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த June 7 தமிழ் மக்கள், பஹ்ரைனில் இருக்கிற தமிழ் மக்களை பார்க்கறதுக்கு நான் வரப்போகிறேன். பஹ்ரைனில் வந்து இந்தியன் கிளப்பில் லேபர்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது, பாரதி தமிழ் சங்கத்துடைய. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக நானும் வரப்போகிறேன். என் கூட சேர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மிக பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் பார்க்க வர்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நாங்கள் எல்லாரும், என் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. லெட்ஸ் ஆல் மீட் டுகெதர் at June 7 in Bahrain Indian Club, Bharati Tamil Sangam, Labor's Day Celebration. See you all there. Thank you. மற்றும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாணவர், திரைப்பட புகழ் மற்றும் விஜய் டிவி புகழ் மாற்றுத்திறனாளி சந்தனகுமார் அவர்களும். அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தனகுமார். திரைப்பட நடிகர் மனிதநேய மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய நடன மாணவன். எத்தனையோ திரைப்படத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஜி தமிழ், சன் டிவி எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வருகின்ற June 7 பஹ்ரைன் வர்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு இந்த பஹ்ரைனில் வந்து ஒரு டான்ஸுக்கு வாய்ப்பு அளித்த பாரதி தமிழ் சங்கம், அவங்களுக்கு என்னுடைய மனதார் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடக்குதுன்னா, தொழிலாளர் தின விழாக்காக நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிளப்பில் நடக்குது. ஸோ எல்லாருமே வாங்க. ஏன்னா எல்லாருமே படத்தில் தான் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி வந்து நேரில் டான்ஸ் ஆட போகிறோம். இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, இந்தியன் கிளப்பில் நடக்குது. ஸோ எல்லாருமே வாங்க, அனுமதி இலவசம். ஸோ எல்லாருமே வந்து எங்களோட நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்லி, நான் மட்டும் இல்லைங்க, என்னை போன்ற இன்னும் நிறைய கலைஞர்கள் வர்றாங்க. ஸோ எல்லாமே வந்து நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். மேலும் பல நிகழ்வுகளும் அந்த மாலையில் நடைபெற உள்ளது. அனுமதி முற்றிலும் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. BMC ஸ்போர்ட் நியூஸ்.